எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெண்ணிலா பழனி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சொய்யம் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இப்போ பாருங்கள், மைதா ஒரு கப் எடுத்துக்கணும், ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும், 180 வெல்லம் எடுத்துக்கணும், ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துக்கணும். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன கடலைப்பருப்பை என்ன செய்யணும்னா, ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்து கையில் நல்லா மசிச்சு வெல்லத்தை கூட சேர்த்து பிசைஞ்சி ஏலக்காய் பொடியை போட்டு பிசைஞ்சி நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. மைதாவை பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக நம்ம கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை அதில் முக்கி எண்ணெயில் போடணும். அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மைதாவும் நம்ம அரிசி மாவும் கலந்து இந்த பதத்தில், இங்கே பாருங்கள், இந்த லெவலில் கரைச்சி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே கடலைப்பருப்பை வேக வச்சு கையில் பிசைஞ்சி வெல்லத்தை போட்டு கலந்து ஏலக்காய் போட்டு நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டுக்க பிசைஞ்சி இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சுங்க. இப்போ உருட்டி வச்சதை இதில் முக்கி நம்ம என்ன செய்யணும்னா, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது மாதிரி நல்லா காய வச்சிடணும். எண்ணெயை காய வச்சுட்டு இப்போது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணுங்க. இந்த உருண்டைகளை என்ன செய்யணும்னா, இப்படி எண்ணெயில் முக்கி இப்படி அதுக்குள்ளே துவச்சி எடுத்து கையில் இப்படி எடுத்து இப்படி போடணுங்க. நல்லா சிறு தீயில் அப்படியே வேக விடணுங்க. எல்லா சைடும் மாவு ஒட்டுற மாதிரி கொட்டி எடுத்து எண்ணெயில் பொறுமையாக போடணுங்க. உருண்டைகளை நல்லா பதமாக கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம பிசைஞ்சி உருட்டி வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நெய்யும் கொஞ்சம் போட்டு அதில் கலந்து நம்ம பிசையிறப்போ அந்த வாசம் வேகிறப்போ அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொறிஞ்சிடுச்சு. இப்போது அடுத்தடுத்த சைடு அப்படியே திருப்பி விடணும். நல்லா இது மாதிரி தான் பொன்னிடமாக பொறியணுங்க. பொன்னிடமாக பொறிஞ்சி நல்லா அழகாக பதமாக நம்ம என்ன செய்யணும்னா, பொறுமையாக எடுத்து அந்த பக்கம் திருப்பி விடணும். எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிறதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உள்ள இருக்க சொயத்தோட கடலைப்பருப்பும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. பாருங்க, ஒன்று ஒன்றா அழகாக பொறிஞ்சி நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, முள்ள எடுத்து ஒன்று ஒன்றா இந்த பிளேட்டில் வச்சுக்கணுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுக்கணும். எடுத்துட்டு பொறுமையாக எடுத்து இந்த தட்டில் எடுத்து பரிமாறலாங்க. வீட்டிலே தயாரித்த இனிப்பு சொய்யம். தேங்க்யூ. பை பை.